சமூக சொந்தங்களுக்கு வணக்கம். மற்றொரு பதிவினூடாக சந்தித்திருக்கின்றோம். இந்த பதிவானது ஆண்களுக்கு மிக மிக முக்கியமான பதிவாக அமைந்திருக்கிறது. வாருங்கள், இந்த பதிவு பற்றிய முழுமையான தகவலை தற்பொழுது பார்க்கலாம். கொரோனா ஏற்பட்டதன் பின்னர் நோய்கள் பற்றி பாரியாச்சம் உலகளாவிய ரீதியில் மக்கள் மத்தியில் காணப்படுகிறது. காரணம், கொரோனாவின் தாக்கத்திலிருந்து இன்னும் மக்கள் மீளவில்லை. இதற்கிடையில் கொரோனாவை தடுக்க ஏற்றப்பட்ட தடுப்பூசி மேலும் மக்கள் மத்தியில் பீதியை ஏற்படுத்தியுள்ளது. இப்படி இருக்கையில் தான் ஆண்களுக்கு அதிகமாக தாக்கும் மற்றொரு நோய் பற்றிய தகவல் கசிய ஆரம்பித்துள்ளது. இந்த நோய் பற்றி தற்போது சர்வதேச ஊடகங்கள் அதிகமாக பேச ஆரம்பித்துள்ளன. இதன் மூலம் இந்த நோயின் தாக்கம் எப்படி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. அதாவது, ஆண்களை பாதிக்கும் ஆணுறுப்பு புற்றுநோய். இது பற்றி பிபிசி உட்பட பல சர்வதேச ஊடகங்கள் ஆய்வுகளை தற்போது வெளியிட்டுள்ளன. இவற்றை ஆதாரமாக வைத்தே இந்த காணொளி அமைகிறது. ஆண்குறி புற்றுநோய் அரிதானது, ஆனால் உலகம் முழுவதும் இதனால் பாதிக்கப்பட்ட வர்களின் எண்ணிக்கை மற்றும் இறப்பு விகிதம் அதிகரித்து வருகின்றது. ஆண்குறி புற்றுநோய் என்பது ஆண்குறி திசுக்களில் பெருமளவில் கட்டுப்படுத்த முடியாத முறையில் தீங்கு விளைவிக்கும் அணுக்கள் அல்லது புற்றுநோய் அணுக்கள் பெருகும் ஒரு நோயாகும். இது ஒரு அரிதான புற்றுநோய் வகை. இது 40 வயதுக்கு மேற்பட்ட ஆண்களிடையே காணப்படுகிறது. ஆண்குறி புற்றுநோயின் முக்கிய அறிகுறிகளாக கூறப்படுவன: ஆணுறுப்பில் ஆறாத புண்கள் ஏற்படும், ஆணுறுப்பில் இருந்து கடுமையான நாற்றம் கொண்ட திரவம் வெளியேறும், ஆணுறுப்பை போது ஏற்படும் ஒரு அசாதாரண வளர்ச்சி அல்லது கட்டி இருப்பது போன்ற உணர்வு ஆண்குறி புற்றுநோயின் ஆரம்ப அறிகுறிகளில் ஒன்றாகும். பல வாரங்களாகியும் தீராத இரத்தப்போக்கு, இந்த அறிகுறிகளால் விவரிக்க முடியாத எடை இழப்பு, மந்த உணர்வு மற்றும் நோய் தீவிரமடைந்தால் சிறுநீர் கழிப்பதில் சிரமம் ஆகியவை ஏற்படும். ஆண்குறி புற்றுநோய் ஏற்படுவதற்கான சரியான காரணம் இன்னும் முழுமையாக புரிந்து கொள்ளப்படவில்லை. இருப்பினும் சில ஆபத்து காரணிகள் உள்ளன. நிபுணர்களின் கருத்துப்படி ஆண்குறி புற்றுநோய் உருவாக பல ஆபத்து காரணிகள் உள்ளன. பிமோசிஸ் என்று சொல்லப்படும் இறுக்கமான நுனித்தோல் இருப்பது, புகைப்பிடித்தல் ஆகியவற்றால் இந்த நோய் ஏற்படலாம். சமீபத்திய ஆய்வுகளின்படி பிரேசிலில் தான் ஆண்குறி புற்றுநோயாளிகளின் எண்ணிக்கை மிக அதிகமாக இருக்கிறது. அங்கு 100,000 ஆண்களில் 2.1% பேருக்கு இந்த புற்றுநோய் உள்ளது. 2012 மற்றும் 2022 ஆகிய ஆண்டுகளுக்கு இடையில் 21,000 ஆண்குறி புற்றுநோயாளிகள் பதிவாக உள்ளனர் என்று பிரேசிலின் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதன் விளைவாக 4,000 மேற்பட்ட இறப்புகள் ஏற்பட்டன. கடந்த 10 ஆண்டுகளில் 6,500 மேற்பட்ட ஆண்குறி புற்றுநோயாளிகளுக்கு உறுப்பு நீக்க அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இது சராசரியாக 2 நாட்களுக்கு ஒரு முறை என்று அந்த அறிக்கை கூறுகிறது. பிரேசிலின் மிகவும் ஏழ்மையான மாநிலமான மரன்காவா உலகில் அதிக ஆண்குறி புற்றுநோயாளிகளை கொண்டுள்ளது. அங்கு 100,000 ஆண்களில் 6.1% என்ற விகிதத்தில் நோயாளிகள் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. ஆண்குறி புற்றுநோய் ஆரம்பத்திலேயே கண்டறியப்பட்டால் புற்றுநோய் கட்டியை அறுவை சிகிச்சை மூலம் அகற்றி கதிரியக்க சிகிச்சை மற்றும் கீமோதெரபி போன்ற சிகிச்சைகள் மூலம் குணப்படுத்த அதிக வாய்ப்புகள் உள்ளன. ஆனால் சிகிச்சை அளிக்காமல் விட்டுவிட்டால் ஆண்குறியின் பாதிக்கப்பட்ட பகுதி அல்லது முழுவதுமாக அறுவை சிகிச்சை மூலம் நீக்க வேண்டியிருக்கும். மேலும் ஆணுறுப்புக்கு அருகில் உள்ள விதப்பைகள் போன்ற பிறப்புறுப்பு உறுப்புகளையும் நீக்க வேண்டிய அவசியம் ஏற்படலாம் என்கின்றனர் மருத்துவர்கள். பிரேசிலின் முக்கியமான வணிக நகரமான சாவ் பாலோவில் உள்ள ஏசி காமர்ஹோ புற்றுநோய் மையத்தின் சிறுநீரகவியல் துறை மருத்துவர் தியாகோ கேமலோ மௌராவோ இது குறித்து பேசுகையில், ஆண்குறியின் ஒரு பகுதி மட்டும் நீக்கப்பட்டால் அதன் வழியாக சிறுநீர் தொடர்ந்து வெளியேறும் என்றார். ஆனால் முழு பாகமும் நீக்கப்படும் நிலையில் சிறுநீர் குழாய், துளை, விதப்பை மற்றும் ஆசனவாய் இடையே உள்ள பகுதியான பெரினியத்திற்கு மாற்றியமைக்கப்படும். இதனால் நோயாளி கழிவறையில் அமர்ந்த நிலையில் சிறுநீர் கழிக்க வேண்டியிருக்கும் என்று விளக்கினார். பிரேசிலியன் சொசைட்டி ஆஃப் ஜூரோலஜியை சேர்ந்த மொரிசியோ டெனர் கார்டிரோ, சுகாதாரம் இல்லாததும் இந்த நோய் ஏற்பட காரணமாக இருக்கலாம். ஒரு ஆண் தன் ஆணுறுப்பின் நுனித்தோலை சரியாக சுத்தம் செய்ய தவறினால் அதில் சுரக்கும் ஒருவித சுரப்பு அதிகரித்து தேங்கி அது பாக்டீரியா தொற்றுக்கு வழிவகுக்கும். இது மீண்டும் மீண்டும் ஏற்பட்டால் அது புற்றுநோய் கட்டியாக மாறும் வாய்ப்புகளை அதிகரிக்கும் என்றார். மனித பாப்பிலோமா வைரஸின் தாக்கம் தொடர்ந்து ஏற்பட்டாலும் வாய் மற்றும் ஆண்குறி உள்ளிட்ட புற்றுநோய்களுக்கு வழிவகுக்கும். HPV என்பது ஒரு வகை வைரஸ் குழுவில்
வைரஸாவிற்கு வழங்கப்படும் பொதுவான பெயர். HPV உயர் செயல்திறன் கொண்ட வைரஸ் ஆகும். எனவே அது தொடர்பான தொற்றுக்களை தடுக்க தடுப்பூசி அவசியம். ஆனால் பிரேசிலில் தடுப்பூசி செலுத்திக் கொள்ளும் விகிதங்கள் தேவையான அளவை விட குறைவாகவே இருக்கின்றன என்றார். பிரேசிலில் தடுப்பூசிகள் கிடைத்தாலும் HPV தடுப்பூசி செலுத்திக் கொள்ளும் விகிதம் குறைவாகவே உள்ளது. தடுப்பூசி செலுத்திக் கொள்ளும் விகிதம் பெண்களிடம் 57% ஆண்களுக்கு 40% விட குறைவு என்றார். ஆனால் இந்த நிலை பிரேசிலில் மட்டுமில்லை. சமீபத்திய ஆண்குறி புற்றுநோய் ஆராய்ச்சியின்படி உலகம் முழுவதும் இதன் நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. 2022 JMIR பொது சுகாதாரம் மற்றும் கண்காணிப்பு என்ற சஞ்சிகை 43 நாடுகளின் சமீபத்திய தரவுகளை உள்ளடக்கிய பெரிய அளவிலான ஆய்வு முடிவுகளை வெளியிட்டது. 2008 மற்றும் 2012 இடையில் அதிக ஆண்குறி புற்றுநோயாளிகளின் எண்ணிக்கை உகண்டாவில் இருந்து 100,000 ஆண்களுக்கு 2.2 பேருக்கு, அதைத் தொடர்ந்து பிரேசிலில் 100,000 ஆண்களுக்கு 2.1 பேருக்கு மற்றும் தாய்லாந்து 100,000 ஆண்களுக்கு 1.4 பேருக்கு, குவைத்தில் மிக குறைவாக இருந்தது 100,000 ஆண்களுக்கு 0.1 பேருக்கு என்று ஏற்பட்டுள்ளது. வளரும் நாடுகளில் ஆண்குறி புற்றுநோயின் பாதிப்பால் அதிக இறப்புகள் ஏற்படுகின்றன என்றாலும் பெரும்பாலான ஐரோப்பிய நாடுகளில் இந்த நோயின் தாக்கம் அதிகரித்து வருகிறது என்பதை சீனாவின் சென்ட் யாட்சென் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த லீவன் ஃபு மற்றும் தியான் தலைமையிலான ஆராய்ச்சியாளர்கள் குழு கண்டறிந்துள்ளது. 1979 மற்றும் 2009 இடையில் பிரிட்டனில் ஆண்குறி புற்றுநோய்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாகவும், 100,000 ஆண்களுக்கு 1.1 to 1.3 உயர்ந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஜெர்மனியில் 1961 மற்றும் 2012 இடையில் 50% அதிகரித்துள்ளதாக ஆய்வுகள் கூறுகின்றன. குளோபல் கேன்சர் ரெஜிஸ்ட்ரியின் கணிப்பு எதிர்வரும் 2050 ஆண்குறி புற்றுநோயாளிகளின் உலகளாவிய எண்ணிக்கை 77% அதிகமாக உயரும் என்று மதிப்பிடுகிறது. மேலும் இந்நோய் வயதான ஆண்களுக்கு ஏற்பட அதிக வாய்ப்புகள் உள்ளதாகவும், 60 வயதுக்குட்பட்ட ஆண்கள் இதனால் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் நிபுணர்கள் கூறுகின்றனர். மருத்துவர் கார்டிரோ மேலும் கூறுகையில், ஆணுறுப்பு புற்றுநோய் என்பது ஒரு அரிதான நோயாகும் என்றார். ஆனால் இது ஏற்படாமல் தடுப்பது சுலபம். ஆண்கள் தங்கள் ஆணுறுப்பை சோப்பு மற்றும் தண்ணீரில் தினமும் சுத்தம் செய்ய வேண்டும். உடலுறவுக்கு பிறகு கழுவுவது மிகவும் முக்கியம் என்றார். உடலுறவின் போது ஆணுறையை பயன்படுத்துதல் மற்றும் ஆணுறுப்பின் முன்தோல் தடிமனாக இருப்பின் அறுவை சிகிச்சை செய்து நீக்குதல் ஆகியவை ஆண்குறி புற்றுநோயின் அபாயத்தை குறைக்க உதவும் என்று அவர் அறிவுறுத்தியுள்ளார். பிரிட்டனின் புற்றுநோய் ஆராய்ச்சி அறிக்கையின்படி ஆண்குறி புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட ஆண்களில் 90% அதிகமானோருக்கு அவர்களது உறுப்புக்கு அருகில் உள்ள நிணநீர் மண்டலங்களுக்கு தொற்று பரவவில்லை எனில் அவர்கள் 5 வருடங்கள் அல்லது அதற்கு மேற்பட்ட காலம் பிரச்சனையின்றி வாழ்கின்றனர் என்று கூறுகின்றது. இத்துடன் இந்த பதிவானது நிறைவுக்கு வருகிறது. இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை மறக்காமல் கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள். மற்றொரு காணொளி வாயிலாக மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா .com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.